மாதிரி பயிரெலாம் அங்கே போயிருக்கு. சோளம் கடலை புது புதுங்க இந்த மாதிரி விவசாயம் நிறையா பண்ணுறாங்க. இந்த இந்த சோளம் நிலக்கடலை மக்காச்சோளம் இதெல்லாம் சொல்லுறீங்களா, இதில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக வந்து நீங்கள் கருது என்ன? எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்ன சாருன்னா, கூடு ஒரு பயிரும் மாமரம் இருக்குது, முந்திரி மரம் இருக்குது, ரெண்டாவது வந்து சோளம் இருக்குது, ரெண்டாவது கடலை. இது மட்டும்தான் இந்த அந்த மயில் குரங்குகள்லாம் எங்களுக்கு பாதிப்பு அதிகமாக, வனவிலங்குகளில் பாதிப்பு அதிகமாக இருக்குது மட்டும்தான், அது மட்டும்தான். அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுறது இந்த மாதிரி விவசாயம் தான் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி இந்த சோளம் மாமரம் கடலை மெயின் கடலை சோளம் மாமரமும் ஊடுருவ போயிடுது. எந்த அதாவது எந்த விலங்கு வந்து எவ்வளோ பாதிப்பு? இதில் வந்து அதிகமாக வந்து குரங்குகள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, சார் வந்து குரங்குகள் வந்து சோளத்தை அப்படியே பார்த்தோன்னா சோளத்தை அதிகமாக ரொம்ப கிடைக்குது. ரெண்டாவது கடலைக்கும் குரங்குக்கும் ரொம்ப சீப்பாயிடுது. அதேமாரி வந்துங்க அந்த முருங்கையை மட்டும் பாதிப்பு கம்மியாக இருக்குது. முருங்கையை பாதிப்பு கம்மியாக இருக்குது. சோளம் மாமரத்துலாம் குரங்கு எல்லாம் மாமரம் எமலட்சம் மரம் எல்லாமே அந்த லைனில் வச்சுருந்தாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பு அதிகமாகிடுது. நீங்கள் கொடுத்த வைப்பட அந்த மருந்து நீங்கள் குடிச்சிங்க, தேங்காய் தென்னமரம்லாம் நிறையா இருக்குங்க, தென்னமரத்துலாம் ரொம்ப குரங்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது. மயில் வந்து இந்த இதை வந்து கொடுத்து எப்படின்னா அந்த சோளத்தை வந்து தாய் தாவி கொத்தி கொத்தி ரொம்ப தட்டியை ஒடிச்சு போட்டு அப்படியே கொத்தி சாப்பிடுது. குரங்கு என்ன பண்ணுதுனா அப்படியே சோளத்தை பிடிச்சிட்டு ஓடி போடுது, இப்படி வந்து ஓடி போடுது. அதனால் எங்களுக்கு பெரிய பாதிப்பு. நீங்கள் இப்போ பாய்ஞ்சாலும் அதாவது இந்த மாதிரி பாதிப்புக்கு நீங்க என்ன இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு? நாங்கள் இதுக்கு முன்னாடி தோட்டங்கள்ல எழுதி விட்டோங்க சார், தோட்டங்கள்ல எழுதி விட்டோம். இந்த மாதிரி குறைக்க பாதிப்பு இருக்குன்னு கவர்மெண்ட்ல என்ன நடைகள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு அதை பத்தி ஒன்றும் தகவல் எதுவும் இல்லை. அது அதுக்கு நான் அதை கேட்கல. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வயல்வெளிகளில் இருக்கிற ஆடு ஆளுங்களை வச்சு ஓட்டுறதா? நாங்கள் டெய்லி டெய்லி காவாக்குறோம் சார். நாங்கள் ஒரு 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 ஏக்கர்னா ரெண்டு ஆளு மூணு ஆள் டெய்லி காவாக்குறோம். குரங்குக்கும் மயிலுக்கும் ஒரு பக்கம் நின்று போய் ஒரு பக்கம் நின்று மொத்த மயில் அவங்கவுங்க கொள்ளையில நின்று அவங்க சத்தம் போடுறது, சத்தம் போட்டு வேட்டு தட்டு மீது தட்டுறது எப்படி எப்படி தட்டுறது போடுறது இந்த மாதிரி செய்கிறத பற்றி தான் எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் இந்த வெடி கீட்டிலாம் பயன்படுத்த எங்களுக்கு புரியாது, இங்கே அனுபவம் கம்மி வெடியெல்லாம் அதனால பயன்படுத்த கிடையாது. இப்போ நீங்கள் அதுதான் நினைக்கிறேன். இந்த மாதிரி மருந்து இருக்கு வேளாண்மை மையத்தில் கேட்டு வேளாண்மை அது வந்து மழை வளர்ச்சி நல்லா இருக்கு சார். வளர்ச்சி நம்ம தோட்டப்பட்ட நல்லா இருக்கு, வளர்ச்சி நல்லா இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவங்க பாதி நாள் ஆச்சு, இப்ப வந்து ஒண்ணும் என்ன வரலையும் குறைஞ்சு பாதிப்பு இல்லை. இன்னொரு டைம் கொடுத்து அடிச்சு அடிச்சு தரணும்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி அடிச்சு கொடுத்தா நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். நம்ம மாதம் ஒன்றா இருந்தா நாலு ஆறு பாதுகாப்பு போட்டு பார்க்க வச்சுட்டு பயிருக்கு அவங்க பாலையே போகிறாங்க சார். இதுல அதெல்லாம் எந்த பாதிப்பும் இருக்க வேண்டிய வேலை இல்லை. அதனால அவங்க இன்னொரு அது அடிச்சு கொடுத்தா நமக்கு குறையா இருக்கும். இந்த மருந்து அடிச்சுன்னா ரொம்ப திருப்தியா இருக்கு. என்ன ஒரு பாஞ்சு நாள் இருபது நாள் பிள்ளைய அழிஞ்சு கொடுத்தாங்க, அவளை அழிச்சு கொடுத்தாங்க, திருப்தியா இருக்கு. மீண்டும் மருந்து அடிக்கணும்னு சொல்லிருக்காங்க. அழிஞ்சு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு பயிருக்கு ஒரு பாதுகாப்பா இருந்தா அவங்களை பாராட்டு.